இந்த ஆண்டு 160 கடந்த ஆண்டு 134 காட்டிலும் 160 பர்மிஷன் அது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது தற்போது வரை மாவட்ட ஆட்சியர் 86 திறக்கப்பட ஆணையிட்டுள்ளார்கள். அதுவும் பொதுமக்கள் குறிப்பாக விவசாயிகளோட கோரிக்கை ஏற்று பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கு ஏதுவாக நம்ம அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மாவட்ட ஆட்சியர் அளவுக்கு கொடுத்துருக்கோம். ஒரே இடத்தில் 800 மட்டும் பண்ணுறதுக்கு கூடுதலாக வந்ததுன்னா 2 சென்டராக மாற்றுறதுக்கு அந்த மாதிரி உள்ள நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த டேப்பில் இதுக்கு மேலே கொள்முதல் செய்யப்பட முடியாது போன்ற இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் 3504 நேரடி கொள்முதல் நிலையம் தரப்படுவதற்கு அமைச்சரும் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அனைத்து மாவட்டங்கள்லையும் அடுத்த 15 நாட்கள்லேருந்து 1 மாதத்திற்கு தீவிரமாக இந்த கொள்முதல் நடக்குங்கிற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது. அதுக்கு ஏதுவாக நம்ம செயல்படுறதுக்கும் தேவையான விண்ணோயிங் மெஷின்னு சொல்லுவோம், அது வந்து 3633 விண்ணோயிங் மெஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி மழையில் நனையாட்டால் கூட தார்பாலின் உரைகள் 57590 அந்த நேரடி கொள்முதல் நிலையத்திலேருந்து மாத்திரத்துக்குள்ள, அதே மாதிரி தார்பாலின்கள் தார்பால் உரைகள் 57590, தார்பாலின்கள் 56180, அதே மாதிரி மாய்ஸ்சர் மீட்டர் இப்போ வந்து மழை இல்லாவிட்டால் கூட நம்ம கடந்த குறுவை செப்டம்பரில் மழை பெய்யும்போது மாய்ஸ்சர் மீட்டர் இப்போவுமே தேவைப்படுறது, அது வந்து 3734 மாய்ஸ்சர் மீட்டரும் தயார் நிலையில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து நல்ல கொள்முதல் இருக்கும். இன்றைய தினம் கூட இதை முடிக்கப்பட்டு நேரடி கொள்முதல் நிலையம், குடோன்கள் போன்ற எல்லா இடத்தையும் பார்வையிட நான் இருக்கிறேன்.